தாட்னா என்ன? எண்ணம் அப்படிம்பீங்க. அது தமிழுங்க. நான் கேட்குறது தாட்னா என்ன அப்படின்னு கேட்டால் எண்ணம்னு சொல்லுவீங்க. சரி, ஏதோ மனசுலேருந்து ஒன்று வெளியே வருது, ஏதோ ஒன்று சொல்கிறோன்னு வச்சிங்க. சரி, திங்கிங்னா, திங்கிங்னா என்ன? திங்கிங்கும் ஒரு எண்ணம் தான், ஒரு தாட்டு தான். அப்படி தானே நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை தாண்டி ஏதாவது வேறு கேள்விப்பட்டிருக்கோமா? நீங்கள் எங்கே வேணால் கேளுங்க. நான் எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லா த்ரூ எல்லா இதுலேயும் போய் பார்த்து வந்துட்டேன். தாட் என்பதும் திங்கிங் என்பதும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரையிலும் ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்புமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதில் டோட்டலாக தாட் என்பது டோட்டலாக அன்கான்சியஸாக நமக்குள்ளே ஏற்படுறதுக்கு பேர் என்னங்க? தாட். வித்தவுட் மை எஃபோர்ட் எனக்குள்ளேருந்து என்ன பிளாசம் ஆகுதோ அதுக்கு பேர் என்னங்க? ஹேப்பனிங் எல்லாமே தாட்ஸ். ஹேப்பனிங்னா தெரியுது இல்லையா? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறீங்க. உங்களுக்குள்ள உங்களுடைய எஃபோர்ட் இல்லாமல் உங்களுக்குள்ளே என்னமோ ஒன்று வெளிப்படும் இல்லையா, அதுக்கு பேர் என்னங்க? தாட். அதே மாதிரி இப்போ இந்தாண்ட காற்று போய் நைட் லைட் இல்லை, என்ன வரும்? ஃபியர் தான் வரும். அப்படி தானே வரும்? ஃபியர் தான் வரும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பேய் இருக்குன்னு நினச்சிக்கும், பெரியவங்க இருந்தால் பாம்பு இருக்குமா நினைப்பாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று தானே வரும். அந்த மாதிரி வர்றது தான் நேச்சர். ஓகேவா? அதெல்லாம் நாம் விரும்பியெல்லாம் கொண்டு வரதில்லை. நம்முடைய எஃபோர்ட் இல்லாமே நமக்குள்ளே வெளிப்படுறதுக்கு பேர் தான் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் அன்கான்சியஸ் நேச்சர். இதை நம்ம அடுத்து ஒரு பெரிய கிளாஸாக எடுக்க போகிறோம். சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு கொஞ்ச நேரம் ஐயா வரவரை ஒரு டிஸ்கஷனுக்காக இதை நம்ம பேசப்போம். திங்கிங்னா என்னங்கிறத பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? தாட் என்பது டோட்டலாக வேறு, திங்கிங் என்பது டோட்டலாக வேறு. இப்போ ஐயா பேசுகிற வகுப்பு தான் நம்ம ஞான முகாமுடைய கோர் கண்டென்ட். அந்த பெரியூர் சொன்னார் இல்லையா, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகுமோ அதுவே இந்த ஞான புரிதல்னு சொன்னார் இல்லையா. கதையில் ஒரு கதை சொன்னார்ல, புதையில் எடுக்க போய் ஒரு இவர் சொன்ன கதை சொன்னோம் இல்லையா, அந்த எந்த ஒன்று தான் இப்போ ஐயா சொல்ல போகிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அதனால் அந்த எந்த ஒன்று நம்ம எல்லா பிரச்சனைக்குமான சாவி எது? பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, பிரச்சனைக்கான கீ எது? பூட்டை துறக்க முடியாத பூட்டுக்கெல்லாம் கீ எதுங்கிறத தான் இப்போ அவங்க சொல்லித்தர போகிறாங்க.